வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வைரஸான COVID-19 டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூங்கிற ஒரு வைரஸ் இருந்திருக்கு. அந்த வைரஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918 பிப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு கண்டறியப்படுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா, பக்கம் ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஹங்காரி, இத்தாலி இது போன்ற நாடுகள் போர் செஞ்சுக்கிருந்த World War I. ஆனால் இந்த எந்த நாடுகள்லையுமே ஸ்பானிஷ் நாடு சம்மந்தப்படவே இல்லை. இருந்தாலும் இந்த வைரஸுக்கு எதுக்காக ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு இது வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. சில பேர் சொல்கிற கருத்துப்படி என்னென்னா, ஸ்பானிஷ் தான் முதன் முதல்ல இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவை பற்றின நியூஸை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு 7 சோல்ஜர்ஸ் World War I பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஜூன் மந்தில் மும்பைக்கு வராங்க. அவங்க வந்து 2 வீக்ஸ்லேயே பார்த்தா பீப்புள் எல்லாத்துக்கும் ஒரு வகையான டிசீஸ் பரவ ஆரம்பிக்குது. 1 மந்த்லேயே 1600 அதிகமான பீப்புள் இறந்தும் போகிறாங்க. இது நின்ற மாதிரி தெரியலை. செப்டம்பர் மந்தில் அதிகமான கேசஸ் பரவிக்கிட்டே இருக்குது. இது இந்தியாக்குள்ளே பரவுறதுக்கு காரணமாக இருந்தது போர்க்கப்பல்களும் சோல்ஜர்ஸும் தான். வடக்கு கிழக்குன்னு எல்லா மூளைக்கும் பரவ ஆரம்பிக்குது. இது 20-40 வயசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. பஞ்சாப் டு உத்தரப்பிரதேஷ் போகிற ரயில்வேஸ் வழியாக தான் அதிகமான ஸ்பானிஷ் ஃப்ளூ பரவ இருக்குன்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அப்போ உள்ள இந்தியாவில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் உட்பட்டது. அக்டோபர்லேருந்து நவம்பரில் அதிகமான கேஸ்கள் பரவ ஆரம்பிக்குது. 1919 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவில் இறந்து போனதில் அதிகமானவங்க பெண்கள் தான். இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூக்கும் COVID-19 ஒரே மாதிரியான வைரஸ் தான். ஆனால் இது ரெண்டுக்கும் மத்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வேர்ல்டு வைடில் ஒரு நாடு விடாமல் எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்கு. இருந்தாலும் 1919 தான் இது முடிவடைஞ்சிருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எப்படி மாஸ்க் போராட்டி ஃபைன் வாங்குகிறாங்களோ அதே மாதிரியே ஸ்பானிஷ் ஃப்ளூ பரவிக்கு இருக்கும்போது சான் பிரான்சிஸ்கோவில் மாஸ்க் வியர் பண்ணாதவங்களுக்கு $5 வரைக்கும் ஃபைன் வாங்கியிருக்காங்க. போதுமான அளவு வேக்சின் அவங்கக்கிட்ட இல்லாதனால அவங்களுடைய சிட்டிஸை ஃபுல்லாக லாக்டவுன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ மொத்தம் 4 வேவ்ஸ் வர வந்திருந்திருக்கு. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா H1N1 வைரஸ். இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டு இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கை 500 மில்லியன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. வைரஸில் ரொம்ப நாளாக இருந்த வைரஸ் பட்டியலில் பிளாக் அந்த நோய் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 30-46 30-53 வரை இருந்திருக்குது. ஆனால் ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918 1920 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிடுச்சு.